நன்றுடையானே தியதே இல்லானே நரை வெல்லேரி உன்றுடையானை உமையொரு பாகம் உடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே குறையன் உள்ளம் குறையன் உள்ளம் குளிருமே தென்னாடுடைய சிவமே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா இறைவா போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஆன்மீக தகவல் பயனுள்ள பல தகவல்களை நம்ம பார்த்துன்னு இருக்கோம். நிறைய பேர் மகாலட்சுமி பூஜை பண்ணி மகாலட்சுமி ஆராதனை பண்ணி இந்த மகாலட்சுமியினுடைய வழிபாடுகள் பண்ணி அதனுடைய பலாபலன்களை ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரிவிச்சுருக்கா. மற்றற்ற மகிழ்ச்சியை தர்றது. முருகப்பெருமானுடைய வைகாசி விசாகத்தை பற்றி சொன்னேன் சார். இந்த வைகாசி விசாகம் ரொம்ப அழகாக முருகருடைய அபிஷேகத்தை பார்த்தோம். கோயிலில் பார்க்குற மாதிரியே இருந்தது. மன திருப்தி கொடுத்ததுன்னு சொன்னால் அதுவும் சந்தோஷத்தை கொடுத்தது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம நிகழ்ச்சியில் பார்த்து எந்த இடத்துக்கு போனாலும் வா சொல்லும் பொழுது இன்னும் இதில் பிராயஸ்தங்கள் என்னென்ன சொல்ல முடியும், இந்த வழிபாட்டுக்குண்டான விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து பார்த்து சொல்லிருக்கோம். இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகள் இன்றைய தேதியும் தேதிக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 3/6/2018 விளம்பி வருடம் வைகாசி மாதம் 20 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் பகல் 11:02 வரை பின்பு திருவோணம் இன்றைய திதி பஞ்சமி சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் நல்ல நேரம் காலை 7 முதல் 8 வரை ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை சுபமுகூர்த்த நாள் இன்றைய தினம் அற்புதமான நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணுறது ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணுறது மன தைரியத்தை கொடுக்கும். எந்த காரியத்தையும் நான் ஜெயிச்சிடுவேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். அப்பேற்பட்ட விசேஷமான நாள் இன்றைய தினம். அது மட்டும் இல்லாத ஞாயிறு அன்றைக்கு சிவபெருமானை வணங்குறதுக்கு உகந்த நாள்னு சொல்லுவான். அப்பேற்பட்ட விசேஷமான நாளான இன்று நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்து உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பாதம், வரண நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திக நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் ஒவ்வொரு காரியங்களை நம்ம தட்டி கழிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இது பண்ணலாம், இதை பண்ண வேண்டாம், இது எனக்கு தெரியும், எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஜாதகம் எந்த தொழிலை சேர்க்கணுமோ அது சரியாக கொண்டு வந்து நிறையா பேர் சொல்லுவேன். நான் இதை படிச்சுட்டுருக்கேன், நான் இந்த வேலைக்கு இருந்துட்டுருக்கேன்னு சொல்லுவேன். நீங்கள் பார்த்துருந்தெல்லாம் தெரியும். இந்த தொழிலுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் அதை படிக்கலை, ஆனால் அனுபவத்தில் எனக்கு இதுதான் வந்தது. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாள், அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். தந்தை வழியில் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. வேலையில் இருக்கிறவா சொந்தமாக தொழில் பண்ணணுங்கிற எண்ணங்கள் மனசில் தோணும். எஜுகேஷன் சம்மந்தமாக மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திக நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மேலும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பகையாக இருந்தவாள்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய நாள். சில நேரங்களில் அஷ்டம சனியில் யார் நல்லவா யார் கெட்டவாங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். இதன் மூலமாக சூதாச்சுண்டு ஆஹா இத்தனை நாள் நல்லது தான் பேசுகின்றது, இப்போ தான் நமக்கு புரியறது, கஷ்டம்னு வரும்போது யாரும் வரலையே அப்படின்னு சில நேரங்களில் சில பேர் தான் உதவிகள் இருக்காங்கிற எண்ணங்கள் தெளிவரைக்கூடிய அற்புதமான நாள். எதையும் தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி அதை தெளிவாக தெரிந்து கொள்வது தான் ரொம்ப முக்கியம். ஆக இது ஒரு பாடமாக இருந்து எதையும் வெற்றி பெறக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நகை சம்பந்தமாக தங்கம் வெள்ளி சம்பந்தமான
வேலையில் இருந்துருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள், ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கிறவாளுக்கு சில முன்னேற்றங்களான பாதைகளில் போகிறது, மேலும் மேலும் புதிய சில மாற்றங்கள் அந்த இடத்துல வாஸ்து ரீதியாக சரி பண்ணிக்கிறது, அந்த கடையில் சில சில மாற்றங்கள் பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். மேலும் ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமண காரியம் வேண்டின்றிருக்கிறவாளுக்கு காரிய அனுகூல்யமாகும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல குழந்தை வரம் தெய்வாம்சத்தின் மூலமாக மருத்துவத்தின் மூலமாகவும் உண்டு. மேலும் மருத்துவத்து ரீதியாக மருத்துவராகணும், அதுக்காக படிக்கணும் அப்படின்னு ரொம்ப எய்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிச்சயம் நல்ல மார்க் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதம், திருவாதிர நட்சத்திரத்தில் 4 பாதம், புனர்பூச நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நன்மையான நாள் இன்றைய தினத்தில். திருவாதிர நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவா புதிய முயற்சிகள் ஓரிரு நாள் கழித்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். லக்னத்திலே அதாவது உங்கள் ராசியிலேயே சுக்கரனும் புதனும் உட்கார்ந்துட்டு இருக்கங்காட்டி நல்ல நல்ல விசேஷங்கள்லாம் மனசில் தோணும், புதிய புதிய விஷயங்கள்லாம் மனசில் தோணும். ஓரிரு நாள் கழித்து இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிற ஒரு சில எண்ணங்களை மனசில் கொண்டுட்டு இன்னும் அதில் நிறைய ஆராய்ச்சி பண்ணும்போது நல்ல அதில் புது புது விஷயங்கள்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியும்னு சொல்லி தொழிலில் நல்ல முன்னேற்றங்களுக்கு உண்டான சிந்தனைகள், இந்த சிந்தனையுடைய செயல்பாடுகள் வெற்றியை தரும். பெண்களுக்கு முன்னேற்றம் மேல் படிப்புக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கவா யாரேனும் ஏதேனும் உங்களை பற்றி பேசியிருக்கான்னு மற்றவா சொன்னால் அதை நம்பிட வேண்டாம். 1-2 முறை கேட்டு யோசித்து அதுக்கப்புறம் வாட்ட கேட்குறது நல்ல பலன்களை கொடுக்கும். மிதுனராசியிலிருந்துன்னு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் கொண்ட உங்களுக்கு பெருமைப்படக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சியின் மூலமாக எல்லா காரியத்தையும் வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தொழிலில் உன்னால் கஷ்டம், நீ எல்லாம் வர முடியாதுன்னு சொன்னவா கூட மூக்கில் விரலை வைக்கிற மாதிரி அடுத்தடுத்தடுத்தடுத்தடுத்த நிலைக்கு வரக்குண்டான யோகங்கள் உண்டு. திருமண காரியங்கள் கூடி வரும். தடையான விஷயத்தை தகர்த்தெறியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஜோதிடரை சந்திக்கிறது, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அதற்குண்டான நிவர்த்திகளை செய்து சகோதர சகோதரருக்கு திருமணம், இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுமேனு சொல்லி நம்மளாக சிரமப்பட்டு அந்த ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். நினச்ச காரியங்கள் கைகூடும். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவா ஒரு சில விஷயங்கள் மற்றவாளை பற்றி யோசிக்கும் பொழுதோ பேசும் பொழுதோ குறைகள் ஏதேனும் சொல்கிறதுக்கு இருந்தால் அது இப்போ வேண்டாமே அப்படின்னு வச்சு விட்டு மற்ற நிறைகளை பற்றி பேசுறது நல்ல பலன்களை கொடுக்கும். கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர்வ நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திர நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நல்ல நல்ல செயல்கள் பிறருக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும்னு சொல்லுவாது உண்மைதான். நல்ல செயல்கள் செய்யும் பொழுது 4 பேர் அதுக்கு எதிர்மறையாக பேசினாலும் திருப்பி அவாத ஃபாலோ பண்ணும் பொழுது ஆஹா இந்த மனுஷர் பண்ணிட்டு இருந்தா அதை பார்த்து நான் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ரோல் மாடலாக இருந்துருக்கிற மாதிரி இருந்துருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப திறம்பட செய்வேன். கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா மேலும் வெளிநாடு போகிறதுக்குண்டான முயற்சிகள் எடுத்து அதில் வெற்றி கொள்றதுக்குண்டான நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனை எல்லா வீட்லேயும் இருக்கும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும், திருப்பி மாறிடும். இந்த மாதிரி மாறுறதுக்குண்டான நாளாக இந்த தினம் உண்டு. பெரிய பிரிவினைகள் கூட சாதாரணமாக பேச்சில் வந்திருக்கும், அந்த பேச்செல்லாம் போய் ஒற்றுமையாக சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த தினத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே, உத்திர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதம், சித்திர நட்சத்திரத்தில் 1-2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு லாபங்கள் உண்டு, வியாபாரிகளுக்கு அனுகூல்யம் உண்டு. ஏதேனும் லோன் போட்டிருந்தால் வீடு கட்டணும், வீடு வாங்கணும்னு சொன்னிருந்தாலும் அந்த காரியம் வெற்றி ஆகிடும். பிஸ்னஸ்க்காக லோன் போட்டிருந்தால் அந்த காரியம் நடந்துடும். யார்ட்டேனும் உதவிகள் கேட்டிருந்தால் அந்த உதவிகள் நடக்காத மாதிரி இருக்கும், அப்புறம் நடந்துடும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யங்கள் உண்டு, நல்ல பேர் புகழ்கள் கிடைக்கும். சிபாரிசின் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்புக்காக ஏதேனும் சிபாரிசு, நான் ப்ரைவேட் கன்சர்னில் வேலை செய்கிறேன், எனக்கு எதாவது சிபாரிசு தான் நல்லா இருக்குமே, இந்த இடத்துல என்னை வேலைக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் சொல்லப்படாதா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டிருந்தாலே நண்பருடைய ரெஃபரன்ஸின் மூலமாக
வேலைகளில் செய்கிறது, இல்லை நண்பர் சொல்லி இந்த இடத்துல உனக்கு வேக்கன்சி இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதை போய் பார்த்து அதன் மூலமாக வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி அனுகூல்யமாக நடக்கும். வேலையே கிடைக்காது, இந்த வயசுக்கு மேலே எனக்கு யார் வேலை கொடுக்க போகிறா அப்படின்னு நினச்சின்னு இருக்கக்கூடிய கூட இன்றைய தினத்தில் நல்ல வாய்ப்புகள் தேடி வரதுக்குண்டானதாக இருக்குது. இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3-4 பாதங்களும் சுவாத நட்சத்திரத்தில் 4 பாதம், விசா நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு புகழ் தரக்கூடிய நாள். புகழ் இருந்ததுன்னா அந்த இடத்துல உழைப்பு நிச்சயம் இருக்கணும். உழைப்புக்கு முன்னாடி அதிர்ஷ்டமும் சேர்ந்துருக்கணும். அதிர்ஷ்டம் புகழ் ரெண்டுமே இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் உயர் அதிகாரிகளுடைய சந்திப்பு, அவளுடைய பாராட்டுதல்கள் இன்றைய தினத்தில் உண்டு. வேதம் படித்தவாளுக்கெல்லாம் மேலும் படிக்கிறதுக்குண்டான அருமையான குரு கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். மருத்துவர்களுக்கு புதிய புதிய இடத்துலேருந்து நல்ல நல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் வந்து பணியாற்றுங்க, நீங்கள் இந்த இடத்துல வந்து பாருங்கன்னு சொல்லி வெளிநாடுகளுக்கு கூட வாய்ப்புகளுக்கு தேடி வரும். அப்படி இருக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள், மேலும் படித்து மேலும் அடுத்த நிலைக்கு போகலாங்கிற எண்ணங்களும் மனசில் தோன்றின் இருக்கும். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, விசா நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதம், கேட்ட நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் கொண்ட உங்களுக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம செஞ்சால் பத்தாது, நம்ம கூட இருக்கக்கூடிய உதவியாளர்களுக்கு கூட ஊக்கப்படுத்தி விடும். அதனால் முடியும், உன்னால் முடியாது, என்ன இருக்குது, இதெல்லாம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் உங்கள் கூட சேர்த்துண்டு ஒவ்வொரு நிலைக்காக வரத்துக்குண்டான யோகங்கள் நிறையா இருக்குது. வாகனம் இல்லையே நினச்சவாளுக்கு வாகனங்கள் அன்பளிப்பாகவோ பரிசாகவோ கிடைக்கும். எனக்கு வந்து செல்ஃபோன் இல்லை, எனக்கு வந்து அது சரிப்படலை அப்படின்னு நினச்சவாளுக்கு உடனே அந்த கிஃப்டாக ஏதோ ஒரு வகையில் அவளுக்கு கிடச்சிடும். அதே மாதிரி பரிசுகள் பெறத்துக்குண்டான நாள், குழந்தைகளுக்கு பார்த்துட்டுன்னா இன்றைக்கி பரிசுகள் பெறத்துக்குண்டான நாள். திடீர் பணவரவுகள் வரத்துக்குண்டான நாள், ரொம்ப நாளாக சேமித்து வச்ச பொருட்கள் மூலமாக பணம் மூலமாக ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்குறது, பிரியமானவர்களுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். வீட்டில் யாரேனும் உடம்பு சரியில்லை, வயதானவாக இருந்தால் கூட இருந்து அவளுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கறது, அவளுடைய ஆசீர்வாதம் வாங்கினாலே அடுத்த நிலைக்கு போயிடலாம். வேலை வாய்ப்பு தேடின் இருக்க வாளுக்கு வேலை வாய்ப்பு சட்டுன்னு கிடச்சிடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. தனுராசி என்பர்களே, 3 நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள், என் குழந்தை படிக்கிறதே இல்லையே, இதுக்காக தான் டியூஷன் அனுப்பினா படிக்கிறது இல்லையேன்னு வேதனைப்பட்டிருந்தால் கூட இப்போ பெருமைப்படுற அளவுக்கு இருந்துருக்கும். சில நேரங்களில் ஞாபக மறதி இருந்த குழந்தைகள் கூட இப்போல்லாம் நல்லா படிக்கிறா சார், நல்ல முன்னேற்றங்கள் தெரியுதுங்கிற அளவுக்கு அவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பரதநாட்டியம் படிச்சுட்டு இருக்கிறவா, பாட்டு படிச்சுட்டு இருக்கிறவா, சங்கீதம் படிச்சுட்டு இருக்கிறவா, வீணை படிச்சுட்டு இருக்கிறவா, வயலின் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும், வெளியூர்களில் தேடி வரும். இன்றைய தினத்தில் தனுராசி என்பர்களுக்கு பெரிய கஷ்டங்கள்லாம் கஷ்டமாக வந்தாலும் கவலையே கிடையாது. ஏன்னா தெய்வாம்சத்தின் மூலமாக அந்த கஷ்டங்கள்லாம் போடும், நன்மைகள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் மூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதம், அவிட்ட நட்சத்திரத்தில் 1-2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு உயர்வான சிந்தனைகள், உயர்வான எண்ணங்கள். இந்த உயர்வான சிந்தனைகளும் உயர்வான எண்ணங்கள் இருக்கும்போது இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாம் சாதிக்கக்கூடிய தன்மைகள் மனசில் தானாகவே உருவாயிடும். வேலை வாய்ப்பு தேடின் இருக்கிறவாளுக்கு வேலை வாய்ப்பு அனுகூல்யமாக நடக்கும். புதிய இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கணும், புதியதை ஒரு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற எண்ணங்கள் வச்சுருக்கிறவாளுக்கு காரிய வெற்றிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர்ந்துடும். குழந்தைகளுக்கும் அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும், அப்பாவுக்கும் பொண்ணுக்கும், அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாய் அனுகூல்யமாக குடும்பத்தோட அன்னோன்யமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது, வெளியில் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி நல்ல செய்திகள்லாம் நடக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. குரு பகவான் சாதகமான இடத்துல இருக்கங்காட்டி புதிய தொழில் முறைகளுக்கு வெற்றியை தரும். கூட்டு தொழில்கள் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அவிட்டத்தில் 3-4 பாதம், சதய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கும். நினைச்ச காரியங்கள் வெற்றியை தரும். முயற்சிகள் பலிதத்தை கொடுக்கும். வேலை வாய்ப்பு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். எடுத்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. நிறைய கஷ்டப்பட்டு நிறைய முயற்சி பண்ணி படிக்கிறது நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். அப்படி படித்தாச்சு, வேலை வாய்ப்பு நிச்சயம் உண்டு. வேலை வாய்ப்பில் இருந்த தடங்கல்கள் போய் நன்மைகள் பெறும். இடம் சம்பந்தமாக விற்கிறது, பூர்வீக சொத்து ஏதேனும் இருந்ததுன்னா அதை வித்துட்டு வேற ஏதேனும் புதியதோர் இடம் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் பெற முடியும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, புரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் கொண்ட உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் உண்டு. பேச்சு திறமை இருந்துருக்கு, எங்கே போனாலும் காரியத்தை சாதிச்சுட்டு வந்துடுவேன். அமோகமான பலன்கள் உண்டு. அஷ்டமகுருவனால் சில கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் மனசில் பொருட்படுத்தாத தெய்வீக அனுகிரகத்தின் மூலமாக, குலதெய்வத்தின் வழிபாட்டின் மூலமாக எல்லா காரியத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தெய்வ அம்சத்தில் அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள் பெற முடியும். குடும்பத்தில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அன்னோன்யங்கள் கூடி வரும். தூரத்தில் போய் வழிபாடு பண்ணுறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. திடீர் பிரயாணம் வெற்றியை தரும், லாபத்தை தரும். ரொம்ப நாளாக இருந்த கடன்கள்லாம் தீரும். ரொம்ப நாளாக பேசாத நண்பர்கள் பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரக்குண்டானா இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் மீனராசி நண்பர்களுக்கு கடன் தீரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சுமங்கலி பூஜை, தம்பதி பூஜை, கன்னிகா பூஜை, வடுவு பூஜை, இப்படி இந்த பூஜைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதோடைய மகத்துவங்கள் என்ன, வீட்டில் சௌபாகியங்கள் தரக்கூடிய இந்த பூஜையினுடைய சிறப்புகள் பற்றி தான் இன்றைக்கி ஆன்மீக தகவலை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒவ்வொரு பூஜைகள்லையும் பார்த்துட்டோம்னா, ரொம்ப அழகாக பிராமணா வந்து சொல்கிறது உண்டு. தம்பதி பூஜை பண்ணலாம். ஒரு குழந்தைக்கு வந்து கல்யாணம் ஆகணும்னா சுமங்கலி பூஜை, தம்பதி பூஜை பண்ணுறான். நீங்கள் பார்த்துருப்பேன். அவள் சஷ்டியா பூர்த்தியெல்லாம் முடித்தவா, பீமர சாந்தி முடித்தவா, சஷ்டியா பூர்த்தி முடித்தவா, இவாள்லாம் இருந்து பெரியவாட்ட நமஸ்காரம் பண்ணி அவளுக்கு வஸ்திர தானம் கொடுத்து அவாட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம். இந்த தம்பதி பூஜையிட்ட ஆசீர்வாதம் வாங்குறவாளுக்கு நான் ஜாதகத்தில் ஏதேனும் குறை இருந்தால் நீங்கும் நான் நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன். அப்படி என்னென்ன நீங்கும் தெரியுமோ, தம்பதி பூஜை பண்ணினவா, அவள் பாதத்துக்கு பாத பூஜை பண்ணி தம்பதி பூஜை பண்ணவா, நல்ல சௌமங்கல்யத்தோட அன்னோன்னு இருக்கும். கணவருக்கு ஏதேனும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அந்த உடல் உபாதைகள் தீர்ந்துடுமா. அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், தம்பதி பூஜை பண்ணவாளுக்கு பூர்வ புண்ணிய அனுகிரகம் கிடைக்கும். 5 இடம் பலம் இல்லாதவாளுக்கு 5 இடம் பலம் பெறும். பித்ருதோஷம் இருக்கிறவாளுக்கு பித்ருதோஷம் கொஞ்சம் குறையுமா. லக்ஷ்மி நாராயணரை பூஜை பண்ண பலன்கள் உண்டாம் தம்பதி பூஜை பண்ணவாளுக்கு. அடுத்தது சுமங்கலி பூஜை. இந்த சுமங்கலி பூஜைங்கிறது துர்காம்பாள் பல ரூபிணியாக இருக்க, லக்ஷ்மி ரூபிணியாக இருப்பா, துர்க ரூபிணியாக இருப்பா, மகாசக்தி ரூபிணியாக இருப்பா, சரஸ்வதி ரூபிணியாக இருப்பா, வைஷ்ணவி ரூபியாக இருப்பாள், சாமுண்டி ரூபியாக இருப்பாள். இந்த சுமங்கலி நம்ம சக்தி கேட்டாற்போலும் 3 சுமங்கலி, 5 சுமங்கலியை கூட்டு வந்து வீட்டில் லலிதா சகஸ்ரநாம படிக்க வைக்கிறது. மகாலட்சுமி அஷ்டகம், மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் படித்து அவளுக்கு நம்மளால் முடிஞ்ச வஸ்திர தானம், நம்மளால் முடிஞ்ச தானங்கள் பண்ணும் பொழுது துர்காலட்சுமி சரஸ்வதி அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடச்சிடும். அவளுக்கு தடங்கள், வேலை தொழிலில் இருந்த தடங்கள்லாம் தீர்ந்துடும். திருமணம் நடக்கலேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு திருமண காரியங்கள் கைகூடிடும். வீட்டில் மகாலட்சுமி வரதே இல்லை, வீட்டில் செல்வம் நிற்கிறது இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கெல்லாம் செல்வங்கள் கூடி வரும். புதிய புதிய ப்ராஜெக்டுகள்லாம் அவளுக்கு கையெழுத்தாகலேன்னு வருத்தப்பட்டவாளுக்கெல்லாம் காரியம் அனுகூலமாகும். அதே மாதிரி கன்னியா பூஜை. இந்த கன்னியா பூஜை பண்ணும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த குழந்தை வரம் வேண்டின்னு இருக்கா பார்த்தலா, அவளுக்கெல்லாம் இந்த கன்னியா பூஜை பண்ணுறது அவ்வளோ விசேஷம். 7 வயசு 5 வயசு குழந்தையை கூப்பிட்டு அவளுக்கு பட்டு பாவாடை கொடுத்து அவளுக்கு பிடித்தமான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து பாலா திரிபுர சுந்தரியாவளை நினச்சிட்டு நமஸ்கரணம் பண்ணி பாத பூஜை பண்ணி
வேண்டும் கொள்ளும் பொழுது மனசில் என்ன வேண்டின்றிருக்கலோ குழந்தை வரம் ஏற்பட்டாலும் குழந்தை வரம் கொடுத்துருவாள். வடுவு பூஜை, வீட்டில் எதையோ பிரச்சனையாக இருந்துருக்கு, அந்த பிரச்சனையெல்லாம் தெரியும். வடுவு பூஜை அப்படின்னா பிரம்மச்சரியத்துக்கு, அதாவது சின்ன பையனாக கூட்டு வந்து வடுவு பூஜை, அவனுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து, வஸ்திரம் வாங்கி கொடுத்து, அவன் நமஸ்காரம் பண்ணும்பொழுது அந்த இடத்துல பைரவருடைய அனுகிரகம் கிடைக்கிறது. பாருங்கள், ஒரு தம்பதி பூஜை, கன்னியா பூஜை, வடுவு பூஜை, சுமங்கலி பூஜைக்கு இவ்வளோ அனுகிரகம் இருக்குது. அதனால் சுமங்கலி பிரார்த்தனையினே வச்சுருந்தா, ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை சுமங்கலிக்கு நம்மளால் முடிஞ்ச தானங்கள் பண்ணணும்னு வச்சுருந்தா, தை மாதம் வெள்ளிக்கிழமைகளில் வச்சுருந்தா, நவராத்திரி அன்னைக்கு வச்சுருந்துருக்கா. இப்போ இவ்வளவு விசேஷங்கள் கொண்ட இந்த ஆராதனையை வீட்டில் ஹோமங்கள் பண்ணும்போது சேர்த்துண்டு, இதை பண்ணும்பொழுது அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியது, வீட்டில் சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியது. இதுதான் இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு தகவல்னு சொல்லி, நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். நன்றி, வணக்கம்.